ஒரு கப் பச்சரிசி, அதுக்கு கால் கப் பாசிப்பருப்பு. ஒரு கப்புக்கு கால் கப் கணக்கு வச்சுக்கோங்க. இதை ரெண்டு மூணு டைம் நல்லா க்ளீன் வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கப் அரிசிக்கு 2.5 கப்லேருந்து 3 கப் வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து பொங்கல் வந்து நல்லா குழஞ்சி சூப்பராக வரும், இல்லை தனித்தனியாக ஒரு மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. இப்போது ஒரு 4 இலை கருவேப்பிலையும் அதில் சேர்த்துக்கோங்க, வாசனை நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் இது கூட புதினா இலை இருந்ததுன்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா விட்டுடுங்க. கொஞ்சமாக ஃப்ளேவருக்கும் டேஸ்ட்டுக்கும் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு போட்டுட்டு கரண்டி வச்சு நல்லா அதை கலக்கி விடுங்க. ஏன்னா உப்பு ஒரே இடத்துல நின்றுச்சு அப்படின்னா ஒரு மாதிரி உப்பு கறிக்கும் சாப்பிட்றப்போ, அதனால் எப்போவுமே கலக்கி விட்டு இது பண்ணிக்கோங்க. குக்கர் மூடி வச்சு ஒரு 4-5 விசில் விட்டுடுங்க. 5 விசில் விட்டதுக்கப்புறமா ஒரு கரண்டி எடுத்து நல்லா வந்து கைவிடாமல் கிளறுங்க. ஏன்னா அப்போ தான் பருப்பும் அரிசி ஒன்றா கலந்தாதான் டேஸ்ட் செமையாக இருக்கும், சூப்பராக இருக்குங்க. இப்போ இதை தாளிக்கிறதுக்கு அடுப்பை பற்ற ஒரு கடாய் மாதிரி உள்ள கரண்டி மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். அதில் எண்ணெய் ஊற்றி நெய் எண்ணெய் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி, இல்லை நான் நெய் மட்டும்தான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு எப்படி விருப்பமோ அது மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நெய் போட்டுட்டு அதுக்கு மிளகு சீரகத்தை வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் பொடிச்சு வச்சுக்கோங்க. மிளகு, முந்திரி, இஞ்சி, சீரகம் இது எல்லாத்தையும் போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வந்து வறுக்க விடுங்க. ஏன்னா அந்த மிளகு காரமும் இஞ்சி காரமும் இருந்துக்கும் போது டேஸ்ட்டு செமையாக இருக்கும். இப்போது அதை எடுத்து பொங்கலில் கொட்டி கிளறிடலாம். இப்போது வீட்டிலே சுவையான கல்யாண வீட்டு ஸ்டைல் வெண்பொங்கல் ரெடிங்க. சாப்பிடும்போதே வந்து பார்க்குறதுக்கே அப்படியே வாசனை கமகமான்னு சூப்பராக இருக்குது, சாப்பிடுவா இன்னும் செம டேஸ்டிங்காக இருக்குங்க. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சைட் டிஷ்ஷாக எப்பவும் செய்கிற மாதிரி இல்லாமல் நான் ரோட்டு கடையில் செய்கிற அந்த தக்காளி சாம்பார் தாங்க வச்சுருக்கேன். இதுக்கான வீடியோவோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன், அதோடய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு அந்த சாம்பார் எப்படி செய்யணும்னு விருப்பப்படுறவங்க போய் அதை நீங்கள் லிங்கை ட்ரெஸ் பண்ணி பார்த்து அந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதையும் ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க.